அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம பிரீமியம் வீடியோ இதில் வந்து சில முக்கியமான கமெண்ட்டுகள், வழக்கம் போல் சில எல்லாருமே முக்கியமான கமெண்ட்டுகள் தான் ஆயிரக்கணக்கில் கொடுக்குறீங்க. வருகின்ற கமெண்ட்டுகளில் எதை தேடி எடுத்து எல்லோருக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கிற மாதிரி கமெண்ட் தேடுறதுக்கே சில நேரங்களில் ரொம்ப நேரம் ஆகுது. சரி, இன்றைக்கு பார்க்க போனால் ஆர் வெங்கடேசன். ஆர் வெங்கடேசன் என்ன கேட்குறீங்க? என் உள்ளத்தில் ஊறிய மானசீக குருவிற்கு கோடி நமஸ்காரம் ஐயா. கோடி நமஸ்காரம் தானா? கொஞ்சம் நமஸ்காரத்தில் என்ன, ஒரு 100 கோடி 1000 கோடி நமஸ்காரம்னு சொல்ல வேண்டியதுதானே? நமஸ்காரத்துலேயும் பாருங்கள் சிக்கனம் பண்ணுறீங்க. சரி ஐயா, ஆண் ஜாதகத்தில் பெண் ராசி லக்னமாகவும் ஆண் ராசி ராசியாகவும் வந்தால் ராசியைத்தான் லக்னமாக வைத்து பலன் கூற வேண்டும் என்கிறார்களே, விளக்கம் வேண்டும். ஆர் வெங்கடேசன், நீங்கள் கேட்கின்ற கேள்வி பொதுவாக எல்லோருடைய மனசுலையும் சந்தேகமாக எல்லோருக்கும் நான் ஒரு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்கு அதில் சில சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்கின்ற நிலைமையில் தான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் இந்த கேள்வியை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். வெங்கடேசன் ஆர், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பெண் ராசி லக்னமாகவும் ஆண் ராசி ராசியாகவும் வந்தால் ராசியைத்தான் லக்னமாக வச்சு பலன் போறணும்னு சொல்கிறாங்களே, விளக்கம் வேண்டும். தங்களால் தான் இதற்கு விளக்கம் தர முடியும். ஜோதிடத்தில் இருக்கிற கடுமையான முட்டாள்தனங்களில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி வந்து லாஜிக் இல்லாத விஷயங்களை வந்து எந்த நேரத்திலையும், அதாவது தன்னை வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக வாயில் வாய்க்கு வந்ததை உளறிட்டு போய் வாய்க்கு வந்ததை எழுதின நிறைய விஷயங்களை தான் ஜோதிடத்துடைய மாண்பை கெடுக்கிறதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க பாருங்க, ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ராசி லக்னமாக வந்தால், முதல்ல ஆண் ராசி என்ன பெண் ராசி என்னன்னு ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, மேஷத்திலிருந்து ஒன்று விட்டு 12 ராசி இருக்குது. ஒரு முதல் ராசி ஆண் ராசி, ரெண்டாவது ராசி பெண் ராசி, 3வது ராசி ஆண் ராசி, 4வது ராசி பெண் ராசி. ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு 6 ராசிகள், 6 ஆண் ராசிகளாகவும் 6 பெண் ராசிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. 6 ஆண் ராசிகளாகவும் 6 பெண் ராசிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த அமைப்பில் மேஷம் ஆண் ராசியாக வரும், ரிஷபம் பெண் ராசியாக வரும், மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்திற்கு 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு 1 ஆண் ராசியாகவும் 1 பெண் ராசியாகவும் வரும். எப்போவுமே அதான் அமைப்பு. 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் வந்து 5 கிரகங்கள், அவைகளுக்கு 10 ராசிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 1 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் 2 ஒளி கிரகங்களுக்கு மட்டும், மூல ஒளி கிரகங்களை நடுமத்தியாக அமர்த்தி ஒரு இடத்துல கூட நான் அந்த ராசி கட்டம், 12 ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம் எப்படி என்பதை ஒரு இடத்துல கூட நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன், விளக்கி சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஆன்லைன் கிளாஸஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதில் வந்து இந்த ராசி கட்டங்கள் அமைக்கப்பட்ட விதத்தை கூட அப்படியே செட் பண்ணி சொல்கிறேன். அதாவது நடுநாயகமாக தாயையும் தந்தையும், தாய் போன்ற சந்திரனையும் தந்தை போன்ற சூரியனையும் நடுமையமாக நிறுத்தி, கடகத்தையும் சிம்மத்தையும் நடுமையமாக நிறுத்தி, அதன் 2 புறங்களிலும் 5 ராசிகள் 5 கிரகங்களுக்கு தலா 2 ஆதிபத்தியம் உள்ள ராசிகளாக வரும். அப்போ ஒரே ஒரு வீடுகளை கொண்ட 2 கிரகங்கள் சூரியனும் சந்திரனும், அவை நம்முடைய தாயும் தந்தையும் போல. இந்த நம்முடைய இந்து மத கலாச்சாரத்தின்படி ஆணையும் பெண்ணையும் கல்யாண அமைப்புகளில் ஆண் பெண் இப்படித்தான் நிற்கணும் அப்படித்தான் நிற்கணும்லாம் அந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். கடகம் இந்த பக்கம் வரும், சிம்மம் இந்த பக்கம் வரும்ன்ற அமைப்புல தான் வந்து மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் உட்கார வைப்பாங்க, நிற்க வைப்பாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இப்படித்தான் நிற்கணும் அப்படின்றது கோவில்களில் பார்த்தாலும் அம்மை அப்பனாக கருதப்படுகின்ற சூரிய சந்திரர்கள் இப்படித்தான் வந்து இப்படி இந்த அமைப்புல தான் வைப்பாங்க. கற்ப கிரகங்கள் கருவறைகள் அனைத்துமே நம்ம இந்து மதமே ஜோதிடம் எனும் ஒரு அஸ்தி வாரத்தில் எழுப்பப்பட்டது தான். அதுவே வந்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த அமைப்பில் அந்த மீதமுள்ள 10 ராசிகளில் பார்த்தீங்கன்னா புதனுக்கு ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி, சுக்கரனுக்கு ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி, செவ்வாய்க்கு ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி, குருவிற்கு ஒரு ஆண் ராசி பெண் ராசி, சனிக்கு ஒரு ஆண் ராசி பெண் ராசி வரும். அடுத்து ஆண் சிம்மம் பெண் கடகம், அதாவது ஆண் சூரியன் பெண் சந்திரன், ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது தானே வாழ்க்கை. ஒரு எதிரெதிர் விஷயங்கள், எதிர் எதிர் அமைப்புகள், எதிர் எதிர் உயிர்கள், எதிர் எதிர் அனைத்திலும் எதிர்த்தன்மையுள்ள இருவர் இணைந்து
அதன் அவர்கள் இணைவதன் விளைவாக ஒன்று பிறப்பது தான் வாழ்க்கை. அதையே அப்படியே நீங்கள் ஜோதிடத்தில் எடுத்துக்கணும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சொல்லுவேன் இல்லையா, அதாவது குருவும் சுக்கிரனும் எதிரெதிர் தன்மையுள்ள கிரகங்கள். ஆனால் சுக்கிரனின் தாம்பத்திய சுகத்தின் மூலமாகத்தான் குருவின் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிடத்தில் உள்ள ஒரு எதிர்த்தன்மையுள்ள ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆண் பண்ணையும் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த அமைப்பில் மேஷம் செவ்வாயின் ஆண் வீடு, ரிஷபம் சுக்கிரனின் பெண் வீடு, மிதுனம் புதனின் ஆண் வீடு, கடகம் பெண் வீடு, சிம்மம் ஆண் வீடு. திரும்ப அப்படியே வந்துட்டிங்கன்னா சிம்மத்துக்கு அடுத்த கன்னி புதனின் பெண் வீடாக வந்துடும். அதனை அடுத்த துலாம் சுக்கிரனின் ஆண் வீடாக வரும். அதனை அடுத்த விருச்சிகம் செவ்வாயின் பெண் வீடாக வரும். ஆக அந்த ஆண் பெண் ராசி அதை அடுத்து வந்துட்டிங்கன்னா தனுசு வந்து குருவின் ஆண் வீடு, தனுசு குருவின் ஆண் வீடு. அதே நேரத்தில் சனியின் பெண் வீடு மகரமாகவும் சனியின் ஆண் வீடு கும்பமாகவும் குருவின் பெண் வீடு மீனமாகவும் வரும். இந்த ஒரு வீடுகளை வச்சு அப்படியே அந்த ஒன்பை ஒன்னா ஆண்ராசி பெண்ராசி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கேட்டது வந்து ஆண் ஜாதகத்தில் பெண் ராசி லக்னமாகவும் ஆண் ராசியாகவும் வந்தார். எப்போவுமே ஆண் ராசிகள்லேயே லக்னமாக வர்றதில்லை, ஆண் ராசிகள்லேயே ராசியாக வர்றதில்லை. ராசி ஒன்றாக இருந்தால் லக்னம் பேராகத்தான் இருக்கும். இது போன்ற அமைப்புகள் மாறி மாறி வரக்கூடியது தான். எந்த ஒரு ஆணும் ஆண் லக்னங்களில் மட்டும் பிறக்கிறதில்லை, எந்த ஒரு பெண்ணும் பெண் லக்னங்களில் மட்டும் பிறக்கிறதில்லை. சரி, அப்போ ஆண் லக்னம் பெண் லக்னம், ஆண் வீடு பெண் வீடு, ஆண் ராசி பெண் ராசி என்று ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மிக மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆண் வீடுகளில் லக்னமாக பிறக்கின்ற ஒரு பெண்ணிற்கு ஆப்போசிட்டாக முதல்ல பார்த்துருவோம். ஒரு பெண்ணிற்கு ஆணின் லக்னத்தில் அவர் பிறந்திருந்தார்னா பெண்ணாக இருப்பார். ஆனால் ஆணின் தன்மைகள், ஆளுமை திறன், ஒரு துடிப்பு, ஒரு கோபம், ஆணுக்கு நிகரான தைரியம், இன்னும் சொல்லப்போனால் உடல் தகுதி, இது போன்ற குணங்களை கொண்டிருப்பார் அப்படின்றதான் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே ஆணின் லக்னங்களில் பிறக்கும் ஒரு பெண் ஆணுக்கு நிகரான தைரியம், செயல்திறன், உடல் வலிமை இவைகளை கொண்ட பெண்ணாக இருப்பார். அதுதான் உண்மையே தவிர, ஆம்பளை லக்னத்தில் பிறந்திருந்தா அந்த பொண்ணு ஆம்பளையாகவே இருந்துடும், பொம்பளை லக்னத்தில் தரது பிறந்திருந்தா ஒரு ஆம்பளை பொம்பளையாக இருப்பான்னு எந்த இதுலையும் சொல்லலை. இதைத்தான் அந்த ஆண்காலம் பெண்காலம்னு சொல்லிட்டு விவரம் தெரியாத சில அனுபவம் இல்லாத ஜோதிடர்கள் பிறந்த நேரத்தையே 20 நிமிஷம் அரை மணி நேரம் முன்னாடியே போட்டு, இப்போ ஆண்காலத்தில் போய் பெண் குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை வந்து அரை நேரம் முன்னாடியே பிறந்துருச்சு, நீங்கள் தான் இந்த நேரத்தை டாக்டர் தப்பாக குறித்து கொடுத்துட்டாருன்னு பிறந்த நேரத்தையே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் திருத்த ஜோசியர்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு உண்மைக்கு ஒவ்வாத, அறிவுக்கு ஒவ்வாத ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பண்ணுற விஷயத்தினால தான் ஜோதிடம் என்கின்ற ஒரு மாபெரும் கணித சாஸ்திரம் வந்து ஒரு மதிப்பிழந்து போகிறது. இந்த மாதிரியான இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியால் தான் இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி உண்மைக்கு சுத்தமாக பொருந்தாத, பொருத்தமே இல்லாத, அறிவுக்கே பொருந்தாத சில விஷயங்களால தான். ஆக ஒரு ஆண் வந்து பெண்ணுடைய லக்னத்தில் பிறந்திருந்தால் என்னென்னா பெண்ணுடைய பொறுமை, பெண்ணுடைய நளினம், பெண்ணுடைய சில அமைப்புகள், பெண் என்பவள் எப்படிப்பட்டவள், கொஞ்சம் பொறுமையாக இருப்பாள், கொஞ்சம் எதையும் யோசிப்பாள், ஒரு பெண் என்பவளுடைய ஒரு அன்பு, பெண் என்பவர்கள் பாசம் காட்டுவதற்கே பிறந்தவள் இல்லையா, ஒரு பாசம், சேவை மனப்பான்மை, குழந்தைகளுக்காக ஒரு தாய்மை அமைப்பு, ஒரு மனைவி அமைப்பு, எதிலும் வந்து பொறுத்து கொண்டது சகித்து கொண்டு போவதால் பெண்ணினுடைய இயல்பான குணம். அப்போ அந்த ஒரு ஆண் பெண்ணின் லக்னத்தில் பிறக்கும்போது அவர் ஒரு பெண்ணிற்கு தகுதியான, ஒரு பெண்ணிற்கேற்ற ஒரு பொறுமையாக இருப்பார், சகிப்புத்தன்மையோடு இருப்பார், ஒரு தாய்மை பண்போடு அந்த ஆண் இருப்பார். அப்படிதான் வந்து அதை எடுத்துக்கணும். அதுதான் உண்மையும் கூட. இதை வச்சுதான் என்னை போன்ற ஜோதிடர்கள் குண நலன்களையே சொல்லுகிறோம். இந்த ஆண் லக்னமா பெண் லக்னமா அவர் எந்த அவர் ஆணா பெண்ணா, சரி ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு ஜாதகத்தை காட்டி அவர் ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுங்க. அப்படிலாம் வந்து ஜோதிடத்துல இல்லவே இல்லை. ஜோதிடம்ன்றது ஒரு அபாரமான கணித சாஸ்திரம். ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டு இது நாய் ஜாதகமா பூனை ஜாதகமா சொல்ல முடியாதுங்க. அப்படிலாம் சொல்கிறதுக்கு விதிகளே கிடையாது, அப்படி சொல்லவும் முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் பிறக்கின்ற அதே நேரத்தில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு நாய் பிறக்கலாம் இல்லையா? இந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே நாய் ஜாதகமாக, கழுத ஜாதகமாக, மனுஷன் ஜாதகமானு சொல்லிடுவார். இதெல்லாம் சும்மா பேச்சு. இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வந்து சொல்வதற்கு ஒன்று, இதெல்லாம் லாஜிக் இல்லாத சில விஷயங்கள். அது மாதிரி அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது.
ஒரு ஜாதகம் எந்த நேரத்திலும் எந்த அமைப்பிலும் ஒரு இது வந்து ஒரு உயிர் ஜனிக்கத்தான் செய்யும். அது வந்து உயிர். ஒரு மனிதன் பிறந்த நேரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கலாம். அந்த கண்ணுக்குட்டி மனிதனை போல இருக்குமா அப்படின்னு கேட்குறதே வந்து ஒரு தவறான ஒரு வாதம். அந்த அமைப்பு அப்படின்னா மனிதன் ஆறு, அது எப்படி வருது? ஆறறிவுள்ள மனிதனுக்கு மட்டுமே ஜோதிடம். ஏனென்றால் அறிவின் மூலமாக, மனதின் மூலமாக, அதாவது அறிவார்ந்த மனதின் மூலமாக கிரகங்கள் இயக்குகின்றன நம்முடைய கர்மாவின் அடிப்படையில். மற்ற அமைப்புகளுக்கு அறிவே இல்லையே, சிந்திக்கும் திறனே இல்லை. அவைகள் இனவருத்தி செய்வதற்காகவும், அந்த இனவருத்தி செய்வதன் காரணத்திற்காக பசிக்கு உணவு சாப்பிடுவதற்காகவும் பிறந்தவைகள் தான். மூன்று வேளை அவைகளுக்கு உணவு தேவை. அந்த உணவின் மூலமாக உடலை வளர்த்து கொண்டு, அந்த உடலின் மூலமாக இனவருத்தி எடுத்துக்கொண்டு மனிதகுலம் வளர்வதைப் போலவே அதனுடைய குலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பிறந்த ஒரே ஒரு கர்மாவை மட்டுமே கொண்ட ஒரு பிறவிதனை தவிர மிருகங்கள், ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள், ஓரறிவு வரைக்கும் உள்ளது எல்லாமே அப்படித்தான். ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு மட்டும்தான் ஜோதிடம் ஜாதகம். ஏனென்றால் அவனால் தான் அவனுடைய மனதை கட்டுப்படுத்தவோ கட்டுப்படுத்த இயலாதவோ, அவனுடைய மனதை இன்னொரு கிரகங்கள் கட்டுப்படுத்தவோ முடிகின்றதுன்னு தான் தன்மை. ஆகவே இந்த ஆண் ராசி பெண் ராசி என்பது குணங்களின் அடிப்படையில் தான் அதை கணிக்க வேண்டுமே தவிர, நீங்கள் கேட்டது மாதிரி ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் வந்து பெண் ராசி லக்னமாக வந்ததுன்னா அவருக்கு வந்து ராசியை வச்சு சொல்ல கிடையவே கிடையாது. நான் சொல்லுகின்ற இன்னொரு விஷயம், அதாவது லக்னமும் ராசியும் சரி, இதோடைய உண்மையான தன்மைக்கு வந்துடுவோம். ஆர் வெங்கடேசன், இந்த மாதிரி பலன் கூடுற விஷயங்களே கொண்டு வராதிங்க. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானக்கலை. ஜோதிடம் என்பது பக்காவான ஒரு விஞ்ஞானக்கலை. லக்னம் எந்தவாறு இருக்கிறது, அந்த லக்னத்தை, அந்த லக்ன நாதனை அந்த நபர் பிரதிபலிப்பார் என்பது மிக மிக சரியாக ஒரு 100க்கு 100 சரியாக இருக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். மிகப்பெரிய அளவில் ஒரு 100க்கு 100 நிச்சயமாக சரியாக இருக்கும் லக்னநாதனை ஒருவர் பிரதிபலிப்பார் என்றதை. 12 லக்னங்கள் ஒரு பொது வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்க. 12 லக்னங்களுக்கான பொதுவான ஆதிபத்தியம், பொதுவான காரகத்துவம், அந்த அமைப்புகள் எப்படி அப்படின்றத ஒரு பொது வீடியோவாக போட்டிருக்கிறோம். அந்த அமைப்பில் நான் சொல்லியிருக்கின்ற இதில் ஒரு லக்னத்தில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ அந்த லக்ன நாயகன் அவர் எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறார், திரும்ப நான் நம்ம பாயிண்ட்டுக்கு தான் வந்துடுவேன். சுபத்துவம், பாவத்துவம், சுற்றுமோடு இந்த மூன்று அமைப்பிற்கேற்றார் போல லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அந்த நிலையை அவர் அப்படியே 100க்கு 100% பிரதிபலிப்பவராக இருப்பார். ஆணாக இருந்தால் ஆணாக, பெண்ணாக இருந்தால் பெண்ணாக. உதாரணத்திற்கு மிதுன லக்னம் புதனின் ஆண் லக்னம், அதில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாருன்னா நிச்சயமாக அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ பொதுவான அமைப்பினா புத்திசாலி, எதையும் சட்டென கிரகித்துக் கொள்பவர். ஒரு பெண் பிறந்திருக்கிறார், மிதுன லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறார். அந்த மிதுன லக்னத்தில் பிறந்த பெண் என்னவாக இருப்பார், அப்படியே வந்து ஆணின் தன்மைகளை பிரதிபலிப்பார். ஆணின் தன்மைகளை பிரதிபலிக்கின்ற புத்திசாலியாக இருப்பார். ஒரு செயல் நல்ல புத்திசாலியாக இருப்பார், ரிஸ்க் எடுக்கிறவராக இருப்பார். ஆண் என்பவன் எப்போவுமே ரிஸ்க் எடுக்கிறவன், பெண் என்பவள் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவன். இப்போ இந்த பெண் இப்படி இருக்கு, இப்போ நீங்கள் இதை என்கிட்ட கிராஸாக கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லைங்க நான் பார்க்குற ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு ரிஸ்க் எடுக்கிற பெண்ணாக இருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற பெண்ணுடைய நேச்சர் அவருக்கு இல்லையானா, உறுதியாக அந்த பெண் ஆணின் லக்னத்தில் பிறந்திருப்பார். இல்லை ஒரு ஆண் வந்து எதுலேயுமே பொறுமையாக இருக்கிறார், அவர் வந்து அந்த மாதிரி இல்லையே, பெண்ணின் லக்னத்தில் அந்த ஆண் பிறந்திருப்பார். அவ்வளோதான். ஒரு ஆண் பெண் அந்தந்த தனித்தனி லக்னங்களில் மாறி பிறப்பதற்கான காரண அமைப்புகள் இப்படி தான் வருது. ஆக இப்போது நான் சொன்னதை போல மிதுனம் வந்து என்ன அமைப்பில் வருது, இந்த மிதுனம் வந்து ஆணின் புத்திசாலி லக்னத்தில் ஒரு பெண் பிறந்தார். ஆணி புத்திசாலி என்பது மிதுன லக்னத்திற்குரிய பொதுவான குணம். மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறார், அது ஆணின் லக்னம். அப்போ அந்த மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கான பொதுவான குணம் என்ன, துடிப்பு கோபம். மேஷ லக்னம் சர லக்னம், துடிப்பு கோபம். அப்போ ஒரு ஆண் அதில் பிறந்திருந்தார்னா நிச்சயமாக துடிப்பாக கோப இதாக எதிலும் உடனே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார். அப்போ அந்த ஓட்டப்பந்தய வீராங்கனையெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை வந்து அந்த ஓட்டப்பந்தயம்னு சொன்னாலே பெண்ணை ஞாபகம் வரப்பட்டார், ஆண் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா ஒரு விளையாட்டு, உடல் வலிமையோடு செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அங்கே என்ன அமைப்பில் வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஆணின் அமைப்புகளில் வரும். ஒரு கோபம், துடிப்பு, ஈகோ இப்படி இருந்தால் தான் வந்து ஒரு போட்டியில் ஜெயிக்க முடியும் என்பதே ஒரு ஈகோவால் வருவது, செவ்வாயால் வருவது. நிச்சயமாக நீங்கள் இந்த ஆணை போன்ற உடல் தகுதியோடு பிறக்கின்ற பெண்களை எல்லாம் பார்த்து ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம், விளையாட்டில் ஆர்வம், எதிலும் சாதிக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய பெண்கள் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் ஆணின் லக்னங்களில் பிறந்திருப்பார்கள். பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ஆணின் லக்னங்களில் பிறக்கின்ற அந்த துடிப்பான லக்னங்களை சர லக்னம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வந்து இந்த அமைப்பு எடுத்துக்கணும். நீங்கள் மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஜோசியத்தை காதிலேயே வாங்காதீங்க, ஜோசியமே வராது. ஜோசியமே அது, இது வந்து வேறு ஜோசியம், ஜோசியம் கிடையாது, கீசியம்னு சொல்லிடலாம், அது ஜோசியமே கிடையாது. அந்த மாதிரி ஜோசியங்கள்லாம் வராதிங்க. சரி, எப்போது
லக்னத்திற்கு பதிலாக ராசியை இப்ப வைத்து பலன் சொல்லணும், அது ஒரு அதுல ஒரு பாயிண்ட் இருந்தது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்த நிலமில்ல ராசி பலன் தரும்னு சொல்லியிருக்கிறேன். மிக அரிதான நிலைமைகள்ல அப்போ கூட தசாபக்தி அமைப்புகள் லக்னப்படி தான் பலன் தரும். இது வந்து ஒரு மிக நுணுக்கமான ஒரு சமாச்சாரம். லக்னம் எப்போது பலன் தரும், ராசி எப்போது பலன் தரும் அப்படிங்கிறத லக்னம் லக்னாதிபதி 6-8-12 மறைந்திருக்கும் போது, அப்போ கூட லக்னம் சுபத்துவமாக இருந்தால் லக்னம் வலுவாக இருக்கும். லக்னம் லக்னாதிபதி லக்னநாதன் சூரியன். சரி, லக்னத்திற்கு காரகன் யார்? எல்லாற்றிற்கும் காரகன் இருக்கிறார் இல்லையா? இரண்டாம் இடத்திற்கு குரு காரகன், மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் காரகன், நான்காம் இடத்திற்கு சந்திரன் காரகன், ஐந்தாம் இடத்திற்கு திரும்ப குரு காரகன், ஏன்னா புத்திர காரகன், தனகாரகன் புத்திர காரகன், ஆறாம் இடத்திற்கும் ஒரு நிலையில் செவ்வாய் காரகன், 12, அதாவது ஒவ்வொன்றுக்கும் உயிர் காரகத்துவம் இருக்கு இல்லையா? ஏழாம் இடத்திற்கு சுக்கிரன் காரகன், எட்டாம் இடத்திற்கு சனி காரகன், 9 இடத்திற்கு சூரியன் காரகன், 10 இடத்திற்கு இவர் காரகன், தொழில் காரகன், 2 வருவாங்க, சூரியனும் சனியும் வருவாங்க. இந்த அமைப்பில் லக்னத்திற்கு காரகன் யார்? லக்னத்திற்கு காரகன் சூரியன் தான். ஏன்னா நம்ம ஒரு தலைமை அமைப்புகள் அனைத்திற்கும், அதாவது அனைத்திற்கும் ஆதார மூலம் 12 கட்டங்களில் லக்னம், அனைத்திற்கும் ஜோதிடத்தில் அனைத்திற்கும் ஆதாரமான மூலம் சூரியன். அப்போ அந்த 12 அமைப்புகளுக்கும் முதன்மையான அமைப்பு எதுவோ அதைத்தான் வந்து லக்னத்திற்கும் காரகன். அப்போ லக்னத்திற்கு காரகனான சூரியன் லக்னாதிபதி, லக்னத்திற்கு ஆதிபத்தியத்திற்கு, அது லக்ன ஆதிபத்தியத்திற்கு காரணமான கிரகம் அந்த லக்னாதிபதி. லக்னம் இவைகள் மூன்றும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில லக்னமே முதன்மையாக ஒரு பலனை செய்யும். அதைத்தான் விதி மதி கதின்னு சொல்றோம், விதி மதி கதின்னு சொல்றோம். சூரியன் அதாவது லக்னம் வலுவிழந்தால் மதியாகிய சந்திரன் பார்க்கணும், அந்த சந்திரனும் வலுவிழந்தால் சூரியனையாவது வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு சில நுணுக்கமான ஒரு விஷயங்கள். லக்னம் வலுவிழந்து ராசி பலன் தருகின்ற ஒரு இடம் வந்து ரொம்ப மைனூட்டான ஒரு இடமா தான் நீங்க பார்க்கணும். இந்த மாதிரியான பொது விதிகள்லாம் கிடையவே கிடையாது ஜோதிடத்துல, வந்து பொது விதிகளே கிடையாது. ஒரு ஒரு பலன் வரணும் அப்படின்னு சொன்னா எதிலும் நுணுக்கமாக உள்ளே போக தேவையானதுதான் ஜோதிடம். ஆகவே என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த பொது விதிகள் எல்லாம் கொண்டு வந்து மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. பேசிக்கான சில விஷயங்களை நான் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு 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 கணக்கீடுகளை செய்து கொண்டு அதன் பிறகு நான் சொல்லுகின்ற சுபத்துவ சுற்றும பாவத்துவ அமைப்புகளை கொண்டு வந்துடுற போது அருமையான ஒரு இது வரும். சரி, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி லக்னம் வலுவிழந்தால், லக்னம் முழுமையாக வலுவிழந்து லக்னம் பாவத்துவமாக்கி லக்னாதிபதி 6-12 மறைந்து, லக்னாதிபதி சில நேரங்களில் 6-12 மறையிறது நல்லதுன்னு சொல்லிடுறேன், அதையும் பார்க்கணும். அதாவது உபய லக்னங்களாக இருந்தால் 6-12 நட்பு நிலையில் இருக்கின்ற லக்னாதிபதி மிக அதிகமான வலுவை பெறுவார். உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதி கெட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன, லக்னாதிபதி கிடக்கூடாது, ஆனால் உபய லக்னங்களுக்கு கிட வேண்டும். நான் இன்னும் ஒரு பாயிண்டையும் ஒன்று சொல்லிடுறேன், சனி செவ்வாய் லக்னாதிபதி வந்தால் கெடுறது நல்லதுன்றேன். ஒரே வார்த்தை, சனி செவ்வாய் லக்னாதிபதியாக வந்தால் அவர்கள் நேரடியாக வலுவிழந்து நேரடியாக பலவீனமாகி மறைமுகமாக வலுப்பெற வேண்டும், நீச்சமாகி நீச்ச பங்கத்தை பெற வேண்டும். 6-12 மறைஞ்சால் நல்லது தான். மேஷ லக்னத்திற்கு 6 இடத்தில் மறைகின்ற செவ்வாய் தன்னுடைய 8 பார்வையால் லக்னத்தை பார்ப்பார், அதனால் அது நல்லது, லக்னம் வலுப்பெறுகிறது. அதே மேஷ லக்னத்திற்கு 12 செவ்வாய் மறைகிறார், நல்லது, சுபத்துவமாகிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியாகிய செவ்வாயின் துர்க்குணங்கள் இருக்காது. சனி கும்பத்திற்கு லக்னாதிபதியாகி 12 ஆட்சி பெற்ற நிலையில் மறைகிறார், மிக மிக நல்லது. அவர் மகரத்தில் சர வீட்டில் வலிமையாக ஆட்சியாக இருக்கிறார், இந்த இடத்துல அவர் ஆட்சியாகிறது நல்லது. லக்னத்தில் இருக்கிறார் கும்பத்தில், மகர கும்பத்திற்கு லக்னாதிபதியாகிய சனி கும்பத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார், ஜாதகமே வேஸ்ட். அங்கே அவர் சுபத்துவமாகலைனா ஜாதகம் தருத்திர ஜாதகம், சனியின் ஒட்டுமொத்த குணங்கள் ஜாதகருக்கு இருக்கும், அதனால் தானே தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வார். சனியின் தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, சனியின் குள்ள நரித்தனம், சனியின் அத்தனை விஷயங்களும் அப்படியே ஜாதகருக்கு வந்துவிடும். அப்போ என்ன ஆகும், அடுத்தவர் அவர் நம்ப மாட்டார். வாழ்க்கையே நம்பிக்கை தானே, வாழ்க்கையே வந்து உன்னை கொடு என்னை தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி, ஒன்றை கொடு இன்னொன்றை தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பெறுதல், நம்பிக்கையை கொடு அதற்கான நம்பிக்கைக்கான விலையை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றை கொடுத்து பெறுதல் தான். இந்த குணங்கள் சனிகிட்ட இருக்கவே இருக்காது, சனி எப்போதுமே ஏமாத்துற கிரகம். அப்போ அந்த ஏமாத்துற கிரகத்தினுடைய லக்னத்தில் பறந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், சனி மறைமுகமாக வலுப்பெற்றிருக்க வேண்டும் அல்லது நேரடியாக வலுவிழந்து சுபத்துவமாக இருக்கணும், அவ்வளோதான். வலுவிளக்குன்ற போது என்ன ஆகுது, வலுவிளக்குன்றது என்ன சொல்றோம்,
நட்பு நிலைமைக்கு கீழே வந்து விட்டாலே, பகை நீச்சம் இது போன்ற அமைப்புகளுக்கு வந்து விட்டாலே, பாவத்துவம் அடைந்து விட்டாலே, மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்து விட்டாலே ஒரு கிரகம் பலவீனமாகிறது. அதை குரு சுக்கிரன் போன்ற வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் போன்ற அமைப்புகள் சுமத்துவப்படுத்தும் போது இழந்த வலுவை திரும்ப பெறுகிறது. இதைத்தான் வந்து சனி மேஷத்தில் நீச்சமானால் அவர் தன்னுடைய தீய கதிர்களை வடிகட்டும் நிலைக்கு உள்ளாகிறார். அந்த தீய கதிர்கள் வடிகட்டும் நிலைக்கு உள்ளாகி அவர் அதன் பிறகு சுபத்துவமானால் தன்னுடைய நல்ல நிலையை அடைகிறார் அப்படின்னு சொன்னேன். இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. லக்னம் வலுவிழந்த அமைப்புல அந்த லக்னம் எப்படி வலுவிழக்கிறதுன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய நுணுக்கமான அமைப்புகள் தேவைப்படும். லக்னம் வலுவிழந்த அமைப்புகளில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ராசி வந்து வேலை செய்யும். அது வந்து லட்சத்தில் ஒன்று, ஆயிரத்தில் பத்தாயிரத்தில் ஒன்று தான், எல்லா நிலைகளிலும் கிடையாது. அப்போ கூட தசாபக்தி அமைப்புகள் லக்னம் படி தான் பார்க்க வேண்டும், அதுலேயும் குழம்பிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ராசிப்படி தான் தசாபக்தியை பார்க்கணுமா, லக்னப்படி தசாபக்தி? எந்த நேரத்திலும் தசாபக்தி அமைப்புகள் லக்னப்படியே பார்க்கப்பட வேண்டும். அது வந்து ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று, மிக மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, அந்த லக்னம் ராசி வந்து தண்டவாளம் மாதிரின்னு சொல்லிட்டேன். ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு ரெண்டு தண்டவாளங்கள் தேவை. அந்த இரண்டு தண்டவாளத்தில் தான், ராசி லக்னம் என்கின்ற தண்டவாளத்தில் தான் பலன் என்கின்ற ட்ரெயின் போகுது. ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி இப்படி தான், எதையுமே மேட்ச் பண்ணி தாங்க நீங்கள் பார்க்கணும். நான் இன்னொன்னே சொல்லுவேன் இல்லையா, அந்த நிலையான பிறந்த ஜாதகத்தையும் நிலையில்லாத மாறிக்கொண்டே இருக்கின்ற கோட்சார அமைப்புகளையும் சேர்த்து வைத்து தான் பலன் சொல்கிறதுன்ற மாதிரி ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரியான நேரடியான கணக்குகள் ஒரு நுணுக்கமான மகாசாஸ்திரத்தில் என்றைக்குமே இருக்காது. ஒரு ஒரு உள்ளே உள்ளே பிரித்து கொண்டே போகின்ற தசாபக்தி அந்தரம் சித்திரம் பிராவணம் சூட்சமம் பண்ணிட்டு பிரித்து கொண்டே போகிற அமைப்புகளில் தான் வரும். அதனால் ஜோதிடம்ன்றது ஒரு கடினமான ஆர்ட் தான், கடினமான ஒரு சாஸ்திரம் தான். ஆகவே இந்த அமைப்பின்படி பாருங்கள், ஆர் வெங்கடேஷ், ஆர் வெங்கடேசன், இந்த ஆண் ஜாதகம், ஆண் ராசி, பெண் ராசி இதிலெல்லாம் குழம்பிடாதீங்க. பிறந்தவர் அவருடைய துல்லியமான நேரம் இருக்கின்ற ஒரு அமைப்பில் லக்ன சந்திகளில் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து துல்லியமான நேரத்தை எடுத்துட முடியும். நடுபத்தி லக்னத்தில் பிறக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் முன்ன பிறந்த பிறந்ததுதான் கண்டிப்பாக எடுக்க முடியாது. கேபி சிஸ்டத்தில் அந்த டைமை சரி பண்ணுறேன், இந்த டைமை சரி பண்ணுறேன்னுவாங்க. எதுவுமே இங்கே துல்லியம் இல்லை. பரம்பொருள் நம்மை, நாம் பிறந்த நேரத்தை நாம் அறிவதற்கு அனுமதிக்க வேண்டும். இப்போ அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க, நான் பிறக்கும்போது பிரசவ வார்டுக்கு வெளியில் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா நாலஞ்சு பேர் வாட்ச் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த காலத்திலேயே வச்சுக்கிட்டு நின்னுவாங்க. ஏன்னா ஜோதிட குடும்பம், ஜோதிடத்தில் ஆர்வம், ஜோதிடர்களாக இருந்ததுனால. ஒரு குழந்தையின் துல்லியமான நேரம், ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அதனால் எங்கள் அப்பா எங்கிட்ட பெருமையாக சொல்லுவார், நீ பிறந்த நேரம்னா நிமிஷ கணக்கு. அந்த காலத்திலே வந்து நாங்கள் எல்லாரும் வாட்சி கட்சியெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு ரேடியோ டைமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு, இப்போ அந்த அமைப்புகளே இல்லையே. எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லாருடைய நேரமும் ஒன்றாக இருக்கிறது, யாருமே வாட்சை பார்க்குறதில்ல, செல்ஃபோனை தான் பார்க்குறோம். ஆகவே பிறந்த நேரப்படி ஒரு மனிதன் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறானோ அந்த லக்னம் மிக துல்லியமானது, மிக சரியானது. அது ஆண் லக்னமாக இருந்தால் அது பெண்ணாக, பெண்ணாக பெண் ஒருவர் ஆண் லக்னத்தில் பிறந்தால் அந்த ஆணின் குணங்களை அவர் கொஞ்சம் பிரதிபலிக்கிறவராக இருப்பார். மற்றபடி ராசி ஈசி எல்லாம், ஒருவேளை அந்த லக்னம் பலவீனமாகி யாரோ ஒருவருக்கு அது போன்ற ஒரு நிலைமை வரும், லக்னாதிபதி பலவீனமாகி லக்னம் பலவீனமாகி இருக்கின்ற ஒரு அமைப்பில் அவருக்கு ராசி பலன் தரும். அப்போது அந்த நிலையில் இருந்தாலும் நான் பலன் சொல்வதைப் போல லக்னம் ராசி இரண்டையும் பேஸ் பண்ணி எது தூக்கலாக இருக்கிறதோ, எதனுடைய அமைப்பு முதன்மையாக இருக்கிறதோ அதை வைத்து தான் நீங்கள் டோட்டல் கரெக்டான ப்ரொடிக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் நிச்சயமாக கரெக்டான ப்ரொடிக்ஷன் எடுக்கவே முடியும். ஆகவே இரண்டையும் எப்படி வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் தேவையோ, எதிரெதிர விஷயங்கள் தேவையோ, வட துருவமும் தென் துருவமும் இருந்து அந்த வட துருவம் வடக்கிலே ஒரு வடக்கே ஒரு துருவமும் தெற்கே ஒரு துருவமும் இருந்து அந்த ரெண்டுக்கும் இடையில நடுப்பட்ட ஒரு அமைப்பில் தான் பூமி என்கிற உருவம், பூமி என்கிற நிலப்பரப்பு இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் எதிர் இரண்டு முனைகள் இணைவதே வாழ்க்கை சம்பவம், விஷயம் ஒரு விஷயம் ஒரு கருத்து அனைத்தும் இருக்கிறது போல ஜோதிடத்திலே அப்படித்தான். ஆகவே லக்னத்தையும் ராசியையும் இணைத்து சொல்லுகின்ற பலன் சரி. லக்னம் வலுவிழந்த நேரத்தில் ராசி முதன்மையாக செயல்படும், ராசி வலுவிழந்த நேரத்தில் வந்து லக்னமே அனைத்தையுமே தரும். இவ்வளோதாங்க ஜோதிட அமைப்பு. இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பிரீமியம் வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.